நம்ம வெப் சீரிஸ் ஃபேக்டரி எபிசோட் டுவெண்ட்டி டூல நம்ம கேம்பியோட காம்படிஷனுக்கு விக்டரும் வந்திருக்கா இப்போ விக்டர் கிட்ட தேங்க பாரு மியா சொல்லிட்டு அவளை காமிச்சிட்டு இருக்கான் விக்டர் அதை பார்த்துட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் காம்படிஷன்ல கேம்பி செம்மையா கமெண்ட்ரி பண்ணிட்டு இருக்கா நம்ம ப்ரொஃபசர் சாரு ரசிச்சு பாத்துக்கிட்டே இருக்காரு இவ்ளோ பார்த்துட்டு மியாக்கு லைட்டா கஷ்டமா இருக்குது ஆனாலும் அவ சூப்பரா பண்ணனால ஹாப்பியாக லைட்டாக கண்ணீரோடு சிரிச்சுட்டே இருக்கா எபிசோட் டுவெண்ட்டி டூவில் நம்ம கேபியோட ஃபைனல் ரிசல்ட் வரப்போகுது எல்லா ஜோஜஸுமே அவங்களோட ரிசல்ட்டை சொல்லிட்டாங்க கடைசியாக நம்ம விக்டாரோட எக்ஸ் இருக்காங்களே மியா அவங்க தான் ஓட் பண்ணணும் அவங்க யாருக்கு ஓட் பண்ணுறாங்களோ அவங்க தான் ஃபைனலாக வின் பண்ணாங்க எல்லாருமே ஆவலாக கவனிச்சிட்டே இருக்காங்க மீயா விக்டரும் கேபியும் பேசினதை நினச்சி ரொம்பவே கோவமாக இருக்கா எல்லாரும் ஆவலாக யார் வின் பண்ண போகிறாங்களோ மீயா யாருக்கு ஓட் பண்ண போகிறாங்கன்னு கவனிச்சிட்டே இருக்காங்க நம்ம எல்லாருமே இவ கண்டிப்பாக கேபிக்கு ஓட் பண்ண மாட்டா அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்போம் அதே மாதிரியே பிரியாவை அவ்வளோ புகழ்றா நீங்கள் சூப்பராக பண்ணீங்க நீங்கள் அப்படி பண்ணீங்க இப்படி பண்ணீங்கன்னு மீயா பிரியாவை புகழ்றா சரிதான் போச்சு பிரியா தான் வின் பண்ணுவா போல அப்படின்னு எல்லாரும் அசால்ட்டாக இருக்க டைம் கரெக்டாக ஓட் பண்ணி நம்ம கேபியை வின் பண்ண வச்சிட்றா மியா எல்லாருக்கும் அப்படி ஒரு சந்தோஷம் இந்த இடமே செம்ம கிளாப்ல அவ்வளோ ஒரு சவுண்டு எல்லாருமே கிளாப் பண்ணுறாங்க நம்ம கேபி தான் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு போல இப்போ நம்ம கேபியோட ஃப்ரெண்ட்ஸும் விக்டரும் சரியான சந்தோஷத்தில் ஏ வின் பண்ணிட்டா அப்படின்னு குதிச்சிட்டு இருக்காங்க கேபி கண்ணுலாம் கலங்குது ஆமா நம்ம கேபி தான் நம்ம பெஸ்ட் ஆங்கர்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிட்டாங்க அவளுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் கனவு நினைவாக போகுதுன்னு குதிக்கிறா எல்லாருமே வளைச்சு வளைச்சு ப்ரஸ்காரங்கெல்லாம் போட்டோ எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ மியாவை பார்த்துட்டு நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு ஹீரோயின் கேக்கிறா அதனால மியாவும் ஹீரோயினும் போட்டோ எடுத்துக்கிறாங்க இந்த டைம் மியா அவளோட லைஃப் பத்தி அதான் நம்ம விக்டரை பத்தி சொல்லிக்கிட்டு இருப்பா இதை கேட்டதும் உங்கள் லைஃப்பில் இப்படி ஒரு சோகம் இருக்கான்னு சொல்லிட்டு கேபி ஃபீல் பண்ணுவா ஆனால் கேபிக்கு தெரியாது இது விக்டர் தான் அப்படின்னு இந்த டைம் நம்ம தம்பி வெளியில் சந்தோஷத்தில் இருப்பான் அக்கா தான் வின் பண்ணிட்டாங்கன்னு இப்போ ரோடில் கேபியோட பேனரை ஒரு கார் வந்து தட்டி விட்டுட்டு போயிருக்கோம் அதை போய் எடுத்து வைக்கலான்னு எடுத்து வைக்க போவான் கரெக்டா பின்னாடியில இருந்து வேகமா ஒரு கார் வந்து தம்பிய மோதிரும் எல்லாரும் ஓடி வந்து காப்பாத்துறாங்க இதோட இந்த சீனை கட் பண்றாங்க எங்க மியா உனக்காக என்னோட நியூ ஆல்பம் கேசட்ட நான் கிஃப்டா கொடுக்கறேன்னு சொல்லிட்டு கேபிக்கு கொடுப்பா கேபிக்கு அப்படி ஒரு சந்தோஷம் இந்த கேசட்டோட ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு கேப்பா இப்ப ரெண்டு பேரும் வெளியில என்ன நடக்குதுன்னு கூட தெரியாம ரொம்ப சந்தோஷமாவே போட்டோ எடுத்துட்டு இருப்பாங்க வெளியில ரொம்ப சந்தோஷமா ஓடி வரா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஏ ஜாலி கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்றாங்க இப்போ விக்டர் அவ ஹேர் அப்படி பாசமா தடு விட்டுட்டு நான் சொன்னேன் இல்ல கண்டிப்பா நீ தான் வின் பண்ணுவேன் பார்த்தியா அப்படின்னு சொல்றான் இப்படி பாருங்களேன் முப்பத்தி ரெண்டு பல்லையும் காட்டுறா கேபுக்கு அவ்வளோ சந்தோஷமா ஆயிடுது பேக்ரவுண்ட் மியூசிக் சாரி இப்படி விக்டர் அவளோட தலையை கோதி விட்டுறத யாரோ ஒருத்தன் அவளோட மொபைல்ல போட்டோ எடுக்கிறான் எனக்கு என்னமோ இது மியாவோட மேனேஜர் அந்த ஏஜென்ட் மாதிரி தான் எனக்கு தோணுது அப்புறம் கேபி வின் பண்ணனால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ட்ரீட் வச்சுட்டு செம்மையாக ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க இங்கே இருக்க யாருக்குமே தம்பிக்கு இப்படியானது தெரியவே தெரியாது எங்கே பார்த்தீங்களா மியா எனக்கு அவங்களோட ஆல்பம் கேசல் கொடுத்துருக்காங்க நான் தான் ஃபர்ஸ்ட்டு வாங்கியிருக்கேன் தெரியுமா மிக்க பாருங்க அவங்க சைட்லாம் போட்டிருக்காங்க நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காட்டிகிட்டு இருக்கா இதை கேட்டுட்டு விக்டர் பார்த்துட்டு சோகம் ஆயிடுறான் அத பத்தி பேசவோ விக்டருக்கு ரொம்பவே சோகம் ஆயிடுது சரி சரி சாப்பிடுங்க ரெண்டு பேருமே மீட் பண்ணலான்னு பேசியிருப்பாங்க அப்போ அந்த ஏஜென்ட் வருவான் நீ தானே விக்டர் வர சொல்லி இருப்ப எல்லாம் ஒன்னாலதான் நீ என்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏஜண்ட போட்டு மியா செம்மையா திட்டிருக்காங்க இப்போ ஒரு பிளாஷ்பேக்க சொல்றான் வந்தான் விக்டர் வந்தா என்கிட்ட தான் பேசினான் அப்படின்னு சொல்றான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதாவது கேபி காம்படிஷனுக்கு முன்னாடி விக்டர் லேட்டா வந்திருப்பான் ஞாபகம் இருக்கா அவன் கண்ணாடி முன்னாடி கூட பேசிட்டு இருப்பாளே அந்த டைம் அவன் மியாவை போய் பார்க்கறதுக்காக தான் அவளோட ஆஃபீஸ்க்கு போயிருப்பான் அந்த கதையை இப்போதான் ஏஜென்ட் மியா கிட்ட சொல்றான் அவள் இந்த அளவு முன்னேறியிருக்கானா அவளோட விடாமுயற்சியும் அவள் திறமையும் தான் காரணம் நீங்க காரணம் இல்லை என்னதான் நீங்க செலவு பண்ணியிருந்தாலும் அவகிட்ட திறமை இல்லைனா அவள் இந்த அளவு வந்திருக்க முடியாது அவன் நல்லா இருக்கணும்னு தான் நானுமே ஆசைப்பட்டேன் அந்த ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் நான் அவளை விட்டு போனேன் நீங்க சொன்ன காரணத்துக்காக ஒண்ணு நான் விட்டு போல என் ஆசையுமே அவ பெரிய ஆளா வரணும் அவ ஆசைப்பட்ட மாதிரி ஒரு பெரிய மியூசிஷியன் ஆகணும்னு தான் என்னால் அவ முன்னேற்றத்துக்கு தடையா இருக்க முடியாது இருக்கவும் மாட்டேன் இனிமே நான் அவளை டிஸ்டர்ப் பண்ணவும் மாட்டேன் அவ சந்தோஷம்தான் எனக்கும் முக்கியம் நான் இனிமேல் அவளை பார்க்க வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சோகமா போயிடுறான் இது எல்லாமே ஏஜெண்ட் ஃபீல் பண்ணிக்கிட்டே மியா கிட்ட சொல்கிறான் மியா இதை கேட்டு கதறி கதறி அழுகுறா என் கனவுக்காக அவன் காதலியே தியாகம் பண்ணிட்டு போறானேன்ட்டு மியா விக்டர் நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்றா பாவம் செம்மையும் அழுதுட்டு இருக்கா இதை பார்த்து ஏஜென்ட்டும் ஃபீல் பண்றான் நான் இப்போவே அவனை பார்க்க போகணும் அப்படின்னு வெளியில் ஓடுறா உடனே ஏஜென்ட் அவன் கைப்பிடிச்சிட்டு போகாத வெளியில ப்ரெஸ்காரவங்களாம் இருக்காங்க ரொம்ப பிரச்சனையாயிடும் போகாத அப்படின்னு ஏஜென்ட் மியா கையை பிடிச்சி இழுத்துட்டு இருக்காரு நம்ம பழைய மாதிரி ஏழையாவே இருந்திருக்கலாம்ல அப்படின்னு செம்மையா அழுவுறா சில உண்மையான காதல் கூட சந்தர்ப்ப சூழ்நிலையால பொய்யா மாறிடுது மியா ரொம்பவே பாவம்ல அவன் நிலைமையில இருந்து பார்த்தாதான் அவங்களோட கஷ்டம் நமக்குலாம் புரியும் இப்படியே ரொம்ப நேரமா அழுதுட்டே இருக்கா கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு நல்ல முடிவை எடுத்துட்டு விக்டரை பார்க்க வரா இங்க எல்லாருமே ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்போ மியா விக்டருக்கு கால் உடனே விக்டர் வெளியில வந்து பேசுறான் கால் பண்ணிட்டு இன்னைக்கு மட்டும் கடைசியா நம்ம பாத்துக்கலாமா பிளீஸ் வெளியேவா நீ இருக்க ஹோட்டலுக்கு தான் நான் இருக்கேன் அப்படின்னு கூப்பிடுறா சரி ஓகே வரேன்னு சொல்லிட்டு உள்ள பேசுறதுக்காக போவான் அப்போ கரெக்டா கேபிக்கு கால் வருது தம்பிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு கால் பண்ணி சொல்றாங்க

நீ எப்படி என் பிள்ளைய அடிக்கலாம்னு சொல்லிட்டு வைஃபை திட்டுறாங்க இப்போ கரெக்டாக டாக்டர் வந்து பிளட் ரொம்ப வீணாயிடுச்சு ஏ பாசிட்டிவ் தேவை யாருக்கு இங்கே ஏ பாசிட்டிவ் இருக்கு பிளட் கொடுங்க சீக்கிரம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே கேபியும் எனக்கு ஏ பாசிட்டிவ் தான் ப்ளீஸ் நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்கான இப்போ பிளட் டொனேட் பண்ண போறா இப்போது விக்டர் தான் அவளை ரொம்பவே பார்த்துக்கிறான் ஜூஸ் குடிக்க சொல்கிறான் அவள் குடிக்கவே மாட்றா ப்ளீஸ் தம்பிக்கு பிளட் கொடுக்கணும்ல அதுக்காக வந்து தெம்பு வேணும் குடின்னு சொல்லிட்டு விக்டர் தான் அவளை நல்லாவே பார்த்துக்கிறான் தம்பியை நினைச்சு ரொம்பவே அழுவராக பாவம் இன்னைக்கு கேபியோட ஃபைனல் செலெக்ஷன் முடிஞ்சிருச்சு ஸோ நெக்ஸ்ட் பிராக்டிஸ் இருக்கும் அவள் டிவி ஷோல ஆங்கரிங் பண்ண போறா இந்த சான்ஸ்க்காக தான் ரொம்பவே வெயிட் பண்ணியிருந்தா அந்த சான்ஸ் அவளுக்கு கூடி வர நேரம் இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டா அடுத்த சைன்ல தம்பி முடிச்சிட்டான்னு டாக்டர் வந்து சொல்றாங்க இப்போதான் எல்லாருக்குமே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது இப்போ விக்டர் கேபிய நீ இப்பவாது ஆபீஸ் போ நேத்துல இருந்து சரியா சாப்பிடல தூங்கல போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு திரும்ப ஆபீஸ்க்கு போ அப்படின்னு அனுப்பிச்சு விடுறான் நீ எதுக்குமே கவலைப்படாத நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அப்பதான் கேபிக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்குது நீ எப்பவுமே கவலைப்படாத நான் கூடவே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அங்க ஆபீஸ்ல எல்லாருமே கேபி எப்ப வருவா டிவி ஷோ ஸ்டார்ட் ஆக போது கேபி எங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே டென்ஷனா பரபரப்பா இருப்பாங்க இவ வரலன்னு சொல்லவும் டிவி ஷோவை பிரியாவையே பண்ண வச்சிருவாங்க லெஜெண்ட் ஆபீஸ்ல எல்லாருமே கேபி மேல அவ்வளோ கோவமா இருப்பாங்க அடுத்த சைட்ல வேக வேகமா கிளம்பிட்டு ஆபீஸ்க்கு போறா அங்க இவ பண்ண வேண்டிய ஷோவை பிரியாவுக்கு கொடுத்துடுறாங்க அவளுக்கு பார்த்தோன்னு சரியான ஷாக் ஆயிடுது ப்ரொஃபஸர் சார்கிட்ட பிரியா பேசிகிட்டே வந்துட்டுருக்கா இவ போய் ப்ரொஃபசர் சார்ட்ட பேசுறா அவர் சரியாவே மூஞ்சி கொடுத்து பேசவே மாட்டாரு கேபி மேல இருக்க கோவத்துல பிரியாக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அவளுக்கு ஒரு எடுபடி வேலையை கொடுத்துட்றாங்க எங்க பாருங்க கீழே உட்காந்துட்டு அவளுக்கு டயலாக் எடுத்து கொடுக்கற வேலை பாவம் இவ இப்படியே ஃபீல் பண்ணிட்டே வெளியில வந்துட்டு அடுத்து விக்டரும் கேபியும் பேசிட்டு இருக்காங்க பாவ கேபி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டே இருக்கா அதிகமா நான் சிரிக்கவே மாட்டேன் ஏன் தெரியுமா இதனாலதான் நான் கொஞ்சமாக நேற்று சந்தோஷப்பட்டேன் இப்போ பாரு நிறைய அழுகிறேன் அப்படின்னு கஷ்டம் எல்லாத்தையுமே விக்டர் கிட்ட சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறா என்னால் எவ்வளோ தான் தாங்க முடியுமோ தெரியல அப்படின்னு அழுகுறா நீ ஏன் அழுகிற நீ அழுகிறத நிப்பாட்டு எல்லாமே சரியாயிடும் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விக்டர் அழகாவலை ஹக் பண்ணிக்கிறான் அடுத்து கேபி தம்பியை பார்க்க திரும்ப ஹாஸ்பிட்டலுக்கு போறா தம்பிகிட்ட தயங்கி தயங்கி பேசுறா அப்பா நீங்க ரெண்டு பேரும் பேசுங்க நான் போறேன்னு சொல்லிட்டு வெளியில பிளாஸ்க் எடுத்துட்டு டீ வாங்க போயிடுறாரு எங்க தம்பியும் கேபியும் மனசு விட்டு பேசிக்கிறாங்க இவ ஃபீல் பண்றத பார்த்துட்டு நான் நல்லாதாக்கா இருக்கேன் நீ ஃபீல் பண்ணாதக்கா பயப்படாதக்கா அப்படின்னு தம்பி சிரிக்கிறான் அப்புறம் ரெண்டு பேருமே பாசமா பேசிக்கிறாங்க வெளியில அப்பா ரொம்ப நேரமாக வெளியில வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க பாவம் பொண்ணுட்ட சரியா பேசக்கூட முடியாம தப்பு பண்ணிட்டோன்னு குற்ற உணர்ச்சியோட முகத்தை கூட பார்க்க முடியாம கூணி குறுகி நிற்கிறாரு பேசவே மாற்றாரு இத கேபியும் கவனிக்கிறா கேபி வந்து பின்னாடி நிக்கிறா அப்பா அப்பா பக்கம் இருக்க நியாயத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்க ட்ரை பண்றா அப்பா குனிஞ்சுட்டே கிட்ட பேசுறாரு நேற்று உன்னோட ஷோ பார்த்தேன்டா ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்த உன் டேலண்ட்டுக்கு நீ நிச்சயம் நல்லா வருவாடா உன் கனவு நிறைவேறும் அப்படின்னு அப்பா பேசுறாரு இது எல்லாமே கீழே குனிஞ்சுட்டே அவன் முகத்தை கூட பார்த்து பேச மாட்டாரு இதை கேட்டுட்டு அப்பான்னு கட்டி பிடிச்சி அவளுக்கு தோணுது ஆனால் ஈகோ தடுக்குது சோகமாக அழுதுட்டே அப்பாவை பார்க்குறா அப்பாவும் ஃபீல் பண்ணிட்டு சோகமா போயிடுறாரு அடுத்து ஆபீஸ் போறா அங்க விஜய பாக்குறா விஜய் கேக்குறான் என்னாச்சு நேத்து நீ டிவில வரவே இல்லையே அப்படின்னு கேக்குறான் அதுக்கப்புறம் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லி ஃபீல் பண்றா விஜயும் அவனுக்கு ஆறுதல் சொல்றான் அப்படியே ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க எனக்கு உன்னோட காஃபி கிடைக்குமா அப்படின்னு கேபி கேக்குறா அவனும் அவன் கையால காஃபி செஞ்சு கொடுக்குறான் அப்புறம் ப்ரொஃபஸர் சார் வராரு ஒரு மெட்டீரியல் எடுத்துட்டு வந்து இதை படி ஒழுங்காக ரெஃபர் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு அவளுக்கு ஒரே ஆச்சரியம் இப்படி இவர் மட்டும் வந்து பேசுகிறாரு அப்படின்னு முடிக்கிறா என்னடா திடீர் மாற்றம்னு பார்த்தா இந்த சாரை நேற்று விக்டர் வந்து பார்த்து பேசியிருப்பான் நம்ம கேபிக்காக எல்லா விஷயத்தையுமே நடந்த உண்மை எல்லாத்தையும் சொல்லியிருப்பான் தம்பிக்கு ஆக்சிடென்ட் ஆகிருக்கும் அதை பார்க்குறதுக்காக தான் டிவி ஷோவுக்கு கூட வராமல் போயிருப்பா அது எல்லாமே சொல்லவும் நம்ம ப்ரொஃபஸருக்கு கொஞ்சம் சோகமாகிடுது அனுதாபம் வருது அப்புறம் ரூமுக்கு போயிட்டு கேபி வாங்கி கொடுத்த அந்த பிளாஸ்கையும் அவர் எழுதி இருந்த அந்த காடையுமே பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா கேபியை அவருக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும் இங்க பிரியாவோ டீமோட கேப்டன் இருக்கான் இல்லை செடுமூஞ்சி அவனும் லவ்வர்ஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க இதை பார்த்ததும் கேபிக்கு ஷாக் ஆகிடுது ஐயோ இவளா இவ சரியான ஃப்ராட் ஆச்சு விஜி டீம் கேப்டன் கூட எப்படி போச்சு என்ன ஆக போதோ அப்படின்னு முழிக்கிறா இதோட எபிசோட் ட்வெண்ட்டி முடியுது நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்காதீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்